அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நாளைய தினம் புதன்கிழமை மிகவும் அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் மார்கழி மாதம் அப்படிங்கிறதே சிவபெருமானை வழிபடுவதற்கு உகந்த மாதம் அதே போல் இந்த பிரதோஷம் அப்படிங்கிறதும் பார்த்திங்க அப்படின்னா இறைவனை வழிபடுவதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புதன்கிழமையானது பிரதோஷம் வருகிறது அந்த தினத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம் இந்த கல்வி கேள்வி ஞானங்களில் ஏதேனும் பிரச்சனை இருப்பின் அவர்கள் இந்த புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபடுவது மிகவும் உத்தமம் அதில் இந்த மார்கழி மாதம் அருகின்ற புதன்கிழமையிலே இறைவன் ஆலயத்திற்கு சென்று அபிஷேக ஆராதனைகளிலே கலந்து கொண்டு இறைவனை வழிபடும் பொழுது கண்டிப்பாக அந்த சில பேர்த்துக்கு கல்வி அப்படிங்கிறதே கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும் இல்லையா அவர்களுக்கெல்லாம் ஒரு தெளிவானது பிறக்கக்கூடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க இன்றைய தினத்தில் நீங்கள் அபிஷேக ஆராதனைகளுக்கு நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம் சிவாலயத்தில் சென்று ஒரு விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு நம்ம நெய் விளக்கு சாதாரணமாக ஏற்றுவோம் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவாங்க அதெல்லாம் வேறு இழுப்பை எண்ணெய் அப்படின்ட்டு ஒரு எண்ணெய் கிடைக்கும் சாதாரண கடைகளில் கிடைக்காது எண்ணெய் கடைகளில் போய் கேட்டோம்னா தருவாங்க அந்த இழுப்பு எண்ணெயை வாங்கி சிவாலயத்தில் விளக்கேற்றுறது அப்படிங்கிறது நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து விளக்கேற்றுகிறீர்களோ இந்த காரியம் நிறைவேறவே மாட்டேங்குது தடையாவே போயிட்டு இருக்கு இது எப்படியாவது நமக்கு நிவர்த்தியாக வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் சிவாலயத்திலே பிரதோஷ நேரத்திலே இழுப்பை எண்ணெயில் தனியாக ஒரு அகல் விளக்கு வாங்கி தனியாக ஒரு அகல் விளக்கு வாங்கி நல்ல கழுவி சுத்தப்படுத்தி பொட்டெல்லாம் வைத்து எடுத்துகிட்டு போய் ஆலயத்தில் வைத்து நீங்கள் நூல்திரி போட்டே ஏற்றலாம் நூல்திரி போட்டு இழுப்பு எண்ணெய் விட்டு அங்கு விலக்கேற்றி சிவபெருமானை வழிபட்டு கொள்ளுங்கள் அப்படி வழிபட்டு கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உங்கள் மனதில் இருக்கின்ற கோரிக்கையை இறைவன் ஏற்றுக்கொள்வார் முடிந்தால் சிவாலயத்திற்கு குங்குளியம் வாங்கி கொடுக்கலாம் சாம்பிராணியில் குங்குளியம் ஒரு வகை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இரவு நேரத்தில் பள்ளியறை பூஜைக்கு முன்னாடி அந்த புகையானது அதாவது சாம்பிராணி போடுவாங்க அப்போ அந்த குங்குளியம் பயன்படுத்தப்படும் சிவாலயத்திலே கொங்குளிய புகை வந்துட்டு போடுகிறீர்கள் அப்படிங்கும் அதற்கு நீங்கள் ஏழேழு ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இறைவனுடைய அருளானது பூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரி காலையில் எந்திரிச்சு விரதமாக இருந்து மாலை வரலும் இருந்துட்டு இல்லை என்னால் முடியுதுன்னா ஆலயத்திற்கு சென்று உலவார பணிகளை செய்யலாம் நாலரை மணிக்கு மேலே நடைபெறக்கூடிய அந்த பிரதோஷ பூஜைகளே கலந்து கொள்ளலாம் உங்களால் இயன்ற பொருட்களை அங்கு இறைவனுக்கு அபிஷேகத்திற்காக நீங்கள் கொடுக்கலாம் பூக்கள் உங்கள் கையால் கட்டி கொடுக்கலாம் அதே போல் அந்த இடத்துல உட்கார்ந்து தேவாரம் திருவாசகம் போன்ற நூல்களை பாராயணம் செய்து கொண்டிருக்கலாம் பச்சரிசி வெள்ளத்தை நந்தியம்பெருமானுக்கு படைக்கலாம் தும்பை பூவால் மாலர் கட்டி அதை வந்துட்டு மாலையாக நீங்கள் இறைவனுக்கு சாற்றும் பொழுது நினைத்தது நடக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் வில்வ இலை மாலை அதே போல் நந்தியம்பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றுவதும் மிகவும் உத்தமமானதாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இதெல்லாம் நம்ம செஞ்சாலுமே ஒரு புறம் நீங்கள் அமைதியாக ஒரு பத்து நிமிட தியானம் பிரதோஷ நேரத்திலே தியானம் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய ஆற்றல் மேலெழும்புவதை உங்களால் உணர முடியும் அதே போல சோமசுக்க பிரதட்சணம் என்ற முறையிலே ஆலயத்தை வளம் வரும் பொழுது அற்புதமான சக்திகளை எல்லாம் நீங்கள் உணர முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் மிக அற்புதமான நாள் நாளை புதன்கிழமை வருகின்ற பிரதோஷம் அதுவும் மார்கழி மாதத்திலே வருகின்ற பிரதோஷம் எக்காரணம் கொண்டும் தவற விடாதீர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் அவர்களும் போய் அந்த பிரதோஷ தினத்திலே ஆலயத்தில் நடக்கக்கூடிய பிரதோஷ பூஜையிலே கலந்து கொண்டு பலன் பெறட்டும் என்றுதான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நண்பர்களே நன்றி வணக்கம்